கொஞ்சம் கிரிக்கெட் கொஞ்சம் சினிமா வியூவர்ஸ்க்கு வணக்கம். ஐபிஎல்லோட 8th மேட்ச் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வெர்சஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். இந்த மேட்ச்ல கேகேஆர் வின் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மேட்ச் பற்றினா ஒரு ரிவ்யூவும், இந்த மேட்ச்க்கு நான் வச்சிருந்த ட்ரீம் 11 டீம் வின் பண்ணிச்சா இல்லையானும், அண்ட் ஐபிஎல்லோட அடுத்த மேட்ச் 9th மேட்ச் ராஜஸ்தான் ராயல்ஸ் வெர்சஸ் கிங்ஸ் 11 பஞ்சாப், இந்த மேட்ச் பற்றின ப்ரிவியூ பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு எஸ்ஆர்ஹெச் வெர்சஸ் கேகேஆர். இந்த மேட்ச்ல எஸ்ஆர்ஹெச் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணாங்க. இந்த டோர்னமெண்ட்லேயே ஒரு டீம் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணுறது இதான் ஃபஸ்ட். எஸ்ஆர்ஹெச்சோட லெவன்ஸ் பார்த்தோன்னா மூணு சேஞ்ச் இருந்துச்சு. முகமது நபி, வித்திமான் சகா, கலீல் அகமது, மூணு பேரும் மார்ஷ், விஜய் சங்கர், சந்தீப் சர்மா, இந்த மூணு பேருக்கு பதிலாக உள்ளே வந்திருந்தாங்க. கேகேஆர் டீமில் ரெண்டு சேஞ்ச் இருந்துச்சு. நிக்கில் நாயக் அண்ட் சந்தீப் வாரியருக்கு பதிலாக வருண் சக்கரவர்த்தி, கமலேஷ் நாகர்கோட்டி, இந்த ரெண்டு பேரும் உள்ளே வந்திருந்தாங்க. ஓகே, இந்த மேட்ச்சில் எஸ்ஆர்ஹெச் தோத்ததுக்கான ரீசன் என்னென்னா, டாட் பால்ஸ் அதிகமானதும் பவுண்ட்ரிஸ் வராமல் இருந்தது தான். எஸ்ஆர்ஹெச்சோட இன்னிங்ஸில் மொத்தமே 8 ஃபோர்ஸும் 4 சிக்ஸஸ் தான் அடிச்சிருந்தாங்க. ஓகே, பவுண்ட்ரிஸ் அடிக்க முடியல, பிச்சு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குதுன்னா புஷ் பண்ணி ஒன்ஸ் அண்ட் டூஸாக எடுத்துகிட்டு இருக்கலாம். ஆனால் நிறைய டாட் பால்ஸ் ஆடினாங்க, அதான் பிரச்சனை. டீமில் மணிஷ் பாண்டே ஒரு 50+, டேவிட் வார்னர் ஒரு 30+, விருதிமான் சகா ஒரு 30, முகமது நபிக்கு மொத்தமே 8 பால்ஸ் தான் கிடச்சிது, அதுலேயும் பெருசாக எதுவும் பண்ண முடியல. கேகேஆரோட பவுலிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, 7 பவுலிங் ஆப்ஷன் இருந்துச்சு. ஸோ யாராவது தப்பு பண்ணால் கூட வேற ஒருத்தரை வச்சு மேட்ச் பண்ணிடலாம். முக்கியமாக அந்த டீமில் வருண் சக்கரவர்த்தி அண்ட் பேட் கம்மின்ஸ் செம்மையாக போட்டாங்க. ஓகே, அடுத்தது கேகேஆரோட இன்னிங்ஸை பார்த்தோன்னா, சுனில் நரேன் வந்த உடனே அவுட் ஆகி போயிட்டாரு. இனிமேல் அவர் ஓப்பனிங் ஆட வைக்கிறதுக்கு யோசிப்பாங்க, மேபி ஷார்ஜா கிரவுண்டில் வேணால் ஆட வைக்கலாம். அடுத்தது ராணா ஒரு 26 ரன்ஸ் அடித்தாரு, தினேஷ் கார்த்திக் 0 அவுட் ஆனார். அப்புறமா வந்த இயன் மார்கன் கூட சுப்மன் கில் சேர்ந்து ஈஸியாக வின் பண்ணி கொடுத்துட்டாங்க. சுப்மன் கில் செம்ம இன்னிங்ஸ் ஆனார், 70 ரன்ஸ் அடித்தார். இயன் மார்கன் 42 ரன்ஸ் அடித்தார். ஸோ எஸ்ஆர்ஹெச்சோட பவுலிங் பார்த்தோன்னா, புவனேஸ்வர் குமார் அண்ட் ரஷீத் கான், ஸோ இவங்க தான் அந்த டீமோட சீனியர் பவுலர்ஸ் அண்ட் விக்கெட் டேக்கிங் பவுலர்ஸ். எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணணும்னா இவங்க ரன்ஸ் மட்டும் கண்டெயின் பண்ணால் போதாது, விக்கெட்ஸும் எடுத்து கொடுக்கணும் அதிகமாக. ஸோ அடுத்த மேட்ச் எஸ்ஆர்ஹெச் டீமில் கண்டிப்பாக சேஞ்ச் இருக்குன்னு நினைக்கிறேன். கேன் வில்லியம்சன் மேபி ஃபிட் ஆகிட்டார்னா உள்ள வரலாம், அவர் கூட அப்துல் சமாத் வந்து கண்டிப்பாக வருவார். ஓகே, ட்ரீம் 11 செக்மெண்ட்டுக்கு வரலாம். இந்த மேட்ச்க்கு நான் ஃபஸ்ட்டு வச்சிருந்த டீம் பேர்ஸ்டவ், இயன் மார்கன், சுப்மன் கில், வார்னர், பாண்டே, நரேன், ரசல், ராணா, சிவம் மாவி, சந்தீப் சர்மா, நட்ராஜன். டாஸ் போட்டதுக்கப்புறமா சந்தீப் சர்மாவுக்கு பதிலாக பேட் கம்மின்ஸும், நிதிஷ் ராணாவுக்கு பதிலாக முகமது நபியும் வச்சுருந்தேன். ஸோ கிரெடிட் ரொம்ப கம்மியாக இருந்தனால இயன் மார்கனுக்கு பதிலாக அபிஷேக் சர்மாவை வச்சேன். நான் ஆடின கான்டெஸ்ட்டில் 405 பாயிண்ட்ஸ் எடுத்து தேர்ட் பிளேஸுக்கு வந்தேன். ஸோ இந்த மேட்ச்லேயும் நான் 200 வின் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ அடுத்த மேட்ச் ராஜஸ்தான் ராயல்ஸ் வெர்சஸ் கிங்ஸ் 11 பஞ்சாப். இந்த மேட்ச் பற்றினா ப்ரிவியூ ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். இந்த மேட்ச் ஷார்ஜா கிரவுண்டில் நடக்குது, சின்ன கிரவுண்ட், பேட்டிங் விக்கெட் கூட, ஸோ ஹை ஸ்கோர் கேமாக கூட இருக்கலாம். ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமில் ஜாஸ் பட்லர் உள்ளே வருவார் டேவிட் மில்லருக்கு பதிலாக. ஸோ அப்படி வந்தால் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ஸ்டீவ் ஸ்மித்துக்கு பதிலாக ஜாஸ் பட்லர் தான் ஆடுவார். அப்புறமா இது கொஞ்சம் சின்ன கிரவுண்டாக இருக்கிறதுனால ரியான் பராக்கு பதிலாக ஒரு ஃபாஸ்ட் பவுலரை கொண்டு வரலாம், அன்கிட் ராஜ்புட் மாதிரி. லாஸ்ட் மேட்சே இவருக்கு பவுலிங் கொடுக்கல, ஒரு பேட்ஸ்மேனாக தான் டீமில் வச்சுருந்தாங்க. இல்லை, டீமில் ஒரு பேட்ஸ்மேனாக மட்டும்தான் வச்சிருக்கணும்னா மஹிபால் ராம்ரோ ஒரு மாதிரி ஒரு லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேனை கொண்டு வருவேன். ஓகே, அப்படியே கிங்ஸ் 11 பஞ்சாப் டீமுக்கு வந்தோன்னா நிக்கோலஸ் புராம் செம்ம அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கிறாரு. ஸோ இந்த ஷார்ஜா கிரவுண்டு சின்னதுனால கிறிஸ் கெயில் டீமுக்குள்ளே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அவரை டீமில் எடுத்துகிட்டு வந்தால் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக அவரை தான் ஆட வைக்கணும். ஸோ மயங்க் அகர்வால் நம்பர் 3க்கு தான் அனுப்பணும். இந்த ஐபிஎல் டீம்ஸ் எல்லாத்துலேயுமே ரெண்டு ஓப்பனிங் பேட்ஸ்மேனும் 50 அடித்த ஒரே டீம் கிங்ஸ் 11 பஞ்சாப் தான். ஸோ அந்த சக்ஸஸான ஓப்பனிங் பேரை உடச்சி புதுசாக ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் உள்ளே கொண்டு வருவாங்களான்னு பார்க்கணும். இந்த மேட்ச்சில் கிங்ஸ் 11 பஞ்சாப் வின் பண்ணணும்னா என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும், ராஜஸ்தான் ராயல்ஸ் வின் பண்ணணும்னா எந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணும்னு தனித்தனியாக பார்க்குறத விட சேர்த்து வச்சு பார்க்கலாம். இந்த மேட்ச்சில் ரெண்டு டீம்லேயும் இருக்கிற பவுலர்ஸ் விசஸ் பவுலர்ஸ் கேம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த கிரவுண்ட் ரொம்ப சின்னது, லாஸ்ட் மேட்ச் பார்த்துருப்போம் மொத்தம் 33 சிக்ஸஸ் அடிச்சிருப்பாங்க. ஸோ நிறையா பவுலிங் போடும்போது மைண்டை யூஸ் பண்ணணும். மற்ற கிரவுண்ட் மாதிரி ஃப்ளைட் பண்ணி மெதுவாக போகிறத விட இங்கே கொஞ்சம் ஃப்ளாட்டாக அடிச்சு போடலாம். ஏன்னா இந்த கிரவுண்டில் நீங்கள் விக்கெட் எடுக்கிறதுக்கு பார்க்கவே கூடாது, ரன்ஸை கண்டெயின் பண்ண தான் பார்க்கணும். அப்படி இல்லைனா இந்த கிரவுண்டில் லாஸ்ட் மேட்ச் ராகுல் தவாட்டியா பண்ண மாதிரி பண்ணலாம். இவர் நல்லா பாலை ஃப்ளைட் பண்ணி இழுத்து போடுறாரு. ஸோ பேட்ஸ்மேனை கமிட்டாக வைக்கிறாரு பாலுக்கு, அதனாலே லாஸ்ட் மேட்ச் நிறைய விக்கெட்ஸ் எடுத்தார். ஸோ பவுலர்ஸ் கையில் தான் இருக்குது இந்த மேட்ச், யார் கம்மியான தப்புகள் பண்ணுறாங்களோ அந்த டீம் தான் ஜெயிக்கும். இந்த மேட்ச்சில் என்னோட ட்ரீம் 11 ராகுல், பட்லர், சஞ்சு, அகர்வால், ஸ்மித், யசஸ்வி ஜெய்ஸ்வால், ரியான் பராக், ரவி பிஷ்னாய், கார்ட்ரல், ஷமி, ஆர்ச்சர். ஸோ டாஸ் போட்டதுக்கப்புறமா இந்த டீமை சேஞ்ச் பண்ணால் இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறேன். இந்த மேட்ச் பற்றின ரிவ்யூ வீடியோட உங்களெல்லாம் வந்து சந்திக்கிறேன். பாய்.